சதாசிவ பிரம்மேந்திர கோயில் நெரூரில் இருக்குது. இங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் இங்கே எர்டேல இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பிறந்ததுலேருந்தே எப்படி அஞ்சு காலா சிவபிரமேந்திர கோயில் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோயிலோட நுழைவு வாயில் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து சும்மா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு வைத்துட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லான் மாதிரி பெருசாக நடக்கிற மாதிரி இருக்கும். சைடில் வந்து ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் அன்னதானம் போடலாம், கோபூஜைக்கு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த ஆஃபீஸில் இது பண்ணிக்கலாம். இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ், அதாவது அந்த பிரகாரத்தோட என்ட்ரன்ஸ் இது தான். உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் குறுகான இடம் மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விசாலமான இடமாவே இருக்கும். கோவிட் டைமுங்கிறதுனால அந்த சர்க்கிள் போட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல மட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, விநாயகர் இருக்கார் இல்லையா, விநாயகர் எல்லா கோயிலையுமே வந்து கல்லில் தான் வடிச்சிருப்பாங்க. பட் இந்த கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்துட்டு மண்ணில் இருப்பார். இவருக்கு வந்து பாலாபிஷேகம் இதெல்லாம் கிடையாது, விளக்கு போட்டு நம்ம சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமி கும்பிட்டுட்டு மூலாதாரத்தை எனக்கு காட்ட முடியலை. ஸோ அதனால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்தீங்கன்னா இதுதான் வந்து பிரம்மேந்திராவோட அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஸோ அதை டக்குன்னு காட்டிட்டு நான் இது பண்ணிட்டேன், ஏன்னா அதை ஃபுல்லாக என்னால் காட்ட முடியல. இது வந்து கும்பிட்டதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாகம் வச்சு கும்பிடுறாங்க. இது வந்து சதாசிவ பிரம்மமூர்த்தி கோயில், இது கரூரில் வந்து நெரூர் பக்கத்தில் இருக்குது. ஃபுல்லாக இந்த கோயிலை வந்து அவங்க சுற்றி காட்டியிருக்கேன். நீங்கள் நிறைய இந்த கோயிலில் வந்து நிறைய இடம் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இதோட கதையை வந்து இந்த கோயிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு வந்து சமாதியானது வந்து வச்சுருக்காங்க. அவரோடக்கு இப்போ பூஜைங்கிறதுனால இப்போ அந்த பூஜை டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு ஸோ இப்போ எல்லாருமே அந்த பூஜைக்காக வழிபாடுகள் நடந்துகிட்டு வந்தது. சரி, இதை உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் மடாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க சமாதியோட. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோமாதா பூஜைக்கு நடக்குது. அதே மாதிரி கோமாதாங்களுக்கு வந்து நம்ம அன்னதானமும் பண்ணலாம். அந்த இடம் தான் இதெல்லாமே. இதெல்லாமே பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமாக இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய மரங்கள் வந்து வித்தியாசமான மரங்கள்லாம் இருந்தது. இருக்காரு பிறந்ததுலேருந்தே வந்து தனியாகவே ஒரு மாதிரி தனியாகவே சுற்றிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஒரு சித்தர் அப்படின்னு தெரிய வந்தது. இவர் நிறைய வந்து விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தஞ்சாவூர் சமஸ்தானத்தில் சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து தீட்சை பண்ணி கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நேரில் வந்து வந்துங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி டைமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். குறிப்பாக வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகமாக வழிபாடுகள் இங்கே நடக்கும். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப என்ன ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக விரும்பணும், அமைதியாக விரும்புகிறீங்க, இல்லை அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரலாம். பிரகாரத்தை சுற்றி வழியில் வரும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய மரம் வச்சுருக்காங்க. தாமரை குளம், அப்புறம் விஷ்ணுவோட விஷ்ணு மரம்னு சொல்லுவாங்க, அது பார்க்குறதுக்கு சிவலிங்கம் மாதிரி நடுவில் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுழல் லிங்கம் அப்படின்னு ஒன்று, அது கடைசி நான் வரும்போது தான் நோட் பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சுழல் லிங்கம். இது வந்து நம்ம எந்த பக்கம் நின்னாலுமே அந்த நம்ம டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி வரும். எனக்கு இது வந்து ஒருத்தங்க பார்த்து தான் எனக்கு சொன்னாங்க, இல்லைன்னா நான் நோட் பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ வந்துட்டு நானும் அந்த பக்கம் எல்லாம் எந்த நாலு பக்கமும் போய் நிற்கிறேன், நாலு பக்கமும் அந்த ஆவுடை வந்து நம்ம பக்கமாக திரும்பி வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து ஹிடன் சீக்ரெட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.